Hello friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போறது சீசி garlic potato pie. அதுக்கு வேண்டிய பொருளை எடுத்து வச்சுக்கோம், வாங்க பார்க்கலாம். ஒரு கப்பு மைதா எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் எண்ணெய், சீஸு, அதுக்கப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் சர்க்கரை, அதுக்கப்புறம் இது வந்து ஈஸ்ட்டு, அதுக்கப்புறம் பெரி பெரி மசாலா, அப்புறம் கார்லிக் பவுடர். இது அப்புறம் இது வந்து பச்சை மிளகா, அதுக்கப்புறம் மொசரெல்லா சீஸ், அதுவும் இப்போ எடுத்து வச்சுருக்க சீஸோடு அதுவும் சேர்த்து போட்டுக்கணும். அப்புறம் இதில் வந்து உருளைக்கிழங்கு நான் சொல்ல விட்டுட்டேன், அதுவும் ஆட் பண்ணிக்கணும். ஒரு கால் கிலோ உருளைக்கிழங்கு. இப்போ முதல்ல ஈஸ்ட்டு ஒரு வார்ம் வாட்டர், ஒரு அரை டம்ளர் வார்ம் வாட்டர் விட்டு, அதாவது வெதவெதப்பான நீரை விட்டு அதில் ஈஸ்ட்டு உப்பு சர்க்கரை போட்டு கலந்துக்கணும். கலந்ததுக்கப்புறம் அது ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் அந்த மைதா மாவு போட்டுட்டு அதில் எண்ணெயை விட்டுடணும். விட்டுட்டு அதை வந்து பிசையணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு அதை நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா பிசைஞ்சு ஒரு கிளாஸ் பேப்பர் இருந்தால் கிளாஸ் பேப்பரால் மூடலாம், இல்லை ஒரு தட்டால் மூடி ஒரு மணி நேரத்தில் 1-1.5 மணி நேரத்துக்கு அதை ஊற விட்டுடணும். மாவு வந்து பொங்கி வரும். ஸோ அதுக்காக அந்த ஈஸ்ட் போட்டு நம்ம வந்து பிசைஞ்சு ஊற வைக்கிறோம். அது பாருங்கள், என்கிட்ட பிளாஸ்டிக் பேப்பர் இருந்தது, அதால் வச்சு மூடி வச்சுட்டேன். அதுக்கு நடுவில் உருளைக்கிழங்கு தோல் உரித்து எடுத்துன்ட்டு பச்சை மிளகா பொடியாக நறுக்கிட்டு உப்பு, அதுக்கப்புறம் கார்லிக் பவுடர் 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து பெரி பெரி மசாலா வந்து அது ஒரு டீஸ்பூன், அதுக்கப்புறம் அந்த பச்சை மிளகா 4 போட்டிருந்ததில், அப்புறம் இந்த சீஸும் அதில் இருக்கிறதுல பாதி போட்டு இந்த உருளைக்கிழங்கை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உப்பு போட்டு பிசைஞ்சுக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துன்ட்டு கொஞ்சம் டேஸ்ட் கூட பார்த்துக்கலாம், உப்பு சரியாக இருக்கான்ட்டு தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கலாம். இதை பார்த்தாலும் சீஸ் கொஞ்சம் போட்டுன்ட்டேன் பிசைஞ்சதுக்கப்புறம், ஏன்னா உருளைக்கிழங்கு நசுக்கிறோமா சீஸ் நசுக்கிறோமா தெரியாது, அதனால தான் சீஸ் கடைசியாக போட்டு பிசைகிறேன். இப்போது 1.5 மணி நேரம் ஆகிடுத்து, அந்த மாவு பாருங்கள் எவ்வளோ இருந்தோ அதுலேருந்து 2 டபுள் மடங்காக பொங்கி வந்துடுது. இப்போ அதை நல்லா பிசைஞ்சுக்கலாம், ஒரு தட்டில் வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சிட்டு அதை 4 பங்காக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சப்பாத்தி மணையில் நீட்டு வாக்கில் அதை உருட்டி எடுத்துக்கலாம், திரட்டி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள் ஓவல் ஷேப்பில் பண்ணியிருக்கேன்னா, இப்போ அதை வந்து நான் பேக் பண்ணக்கூடிய தட்டில் வைக்கிறேன். வச்சுட்டு சைடெலாம் கொஞ்சம் மடித்து விட்டுட்டு அதில் வந்து அந்த உருளைக்கிழங்கு ரெடி பண்ணி வச்சோம்ல அதை வந்து வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 2 வைக்கிறதா இருக்கேன், அதனால் இன்னொன்று ரெடி பண்ணிக்கிறேன். அதையும் அதில் வச்சுட்டு சைடெல்லாம் மடித்து விட்டுட்டு பாருங்கள் எப்படி மடித்து விட்டுருக்கேன்ட்டு பார்த்துட்டேல. இப்போ அதில் அந்த உருளைக்கிழங்கு வந்து அது மேலே வைக்க போகிறோம். 2 உருளைக்கிழங்கு வச்சுட்டு அதில் வந்து இந்த சீஸ் வந்து மேலே ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி சீஸை வந்து போட்டு வச்சுட்டு போகிறோம். மொசரெல்லா சீஸும் அந்த சீஸோடு நான் கலந்து வச்சுருக்கேன், பொடியாக நறுக்கி அதை அது மேலே தூவி விட்டுடுறோம். ஸோ 2 சீஸும் அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், செடார் சீஸ், நார்மல் சீஸு, அதுக்கப்புறம் மொசரெல்லா சீஸு. அது அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் மேலே வச்சுட்டு கொஞ்சம் பால் தொட்டு சைடெல்லாம் வந்து பால் வந்து தடவி விடணும். சில பேர் வந்து அதில் அந்த இடத்துல முட்டை கூட பண்ணுவா, பட் நாங்கள் முட்டை சாப்பிடாததுனால அதை வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள் அதை பண்ணி பேக் பண்ணி எடுத்திருக்கேன்.
ஒரு 20 to 25 minutes பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு டைம் எடுக்குது. அது நான் பிச்சு காமிக்கிறேன் இவ்வளோ சாஃப்டாக வர்றது பாருங்கள். இப்போது நம்மளோட பொட்டேட்டோ கார்லிக் இந்த சீஸி கார்லிக் பொட்டேட்டோ பைடை செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்த மறந்துடாதீங்க. மீண்டும் புதிய ரெசிபிகளுடன் உங்கள் லக்ஷ்மி ஐயர்ஸ் கிச்சன்.